குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூஸ் பேப்பர் பேக். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் நியூஸ் பேப்பர், ஃபெவிகால். இப்ப இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துட்டு அதை நாளா மடிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நாளா மடிச்சிடணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸா எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இதை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இந்த ரோல் பண்றது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு 20 ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த லாஸ்டா கம் தடவி ஒட்டிக்கணும். இதே மாதிரி செஞ்சு ஒரு 20 ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சின்னது சின்ன பீஸ் வந்து ஒரு அது ஒரு 20 பீஸ் எடுத்து வச்சுக்கணும். சின்னதா, ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு அளவுல நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப நம்ம செய்ய போறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிக்கை மட்டும் எடுத்து அதில் ஃபுல்லாக கம்மா அப்ளை பண்ணி இந்த பெரிய ஸ்டிக் 20 அதில் பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல வச்சு நம்ம 20 ஸ்டிக்கையும் பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கணும். மேலையும் ஃபர்ஸ்ட் கீழே ஒட்டணும், அதுக்கப்புறம் அதை மடிச்சு அப்படி மேலே ஒட்டிக்கணும். ஒட்டி முடிச்சுட்டு இப்போ இந்த சின்ன பீஸ் இருக்குல்ல, இந்த சின்ன பீஸை எடுத்து நம்ம பாய் பின்னுவோம் பார்த்தியா, ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே விட்டு ஒன்று விட்டு ஒன்று, ஓகேவா? இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இப்படியே உள்ள உள்ள விடணும். ஒன்று அடியில் இருக்கணும், ஒன்று மேலே வரணும், ஓகேவா? நம்ம பாய் பின்ற மாதிரியே இந்த இதை பின்னிக்கணும். ஒரு பேப்பர் மேலே வரணும், ஒரு பேப்பர் அடியில் இருக்கணும், ஓகேவா? பண்ணிட்டு இந்த மாதிரி மெதுவாக கீழே இழுத்து விட்டுக்கணும். ஒட்டி கீழே இழுத்து விட்டுக்கணும், நல்லா ஒட்டி விட்டுக்கணும். நல்ல நெருக்கமாக, ஓகேவா? இந்த மாதிரி நெருக்கமாக ஒட்டி இழுத்து விட்டுக்கணும். அடுத்தது செகண்ட் பேப்பர் எடுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு இது லைன் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பின்னிக்கோங்க, ஓகேவா? சைடில் இருக்கிறத உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி சொருவி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க உள்ளுக்குள்ளே. சைடில் வர ரெண்டு சைடு இருக்கும்ல, அந்த சைடு இருக்க ரெண்டு சைடு இருக்கிறதையும் உள்ளே சொருவி விட்டுருங்க. அந்த கீழே வர்றத வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க, சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அந்த மாதிரி மேலே ஒரு பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இதை பின்பக்கமாக உள் பக்கமாக மடித்து ஒட்டி விட்டுருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ரோல் பண்ணிக்கணும். இந்த ரோல் வந்து சைடில் வைக்கணும்ல, அதுக்காக எப்படின்னா அந்த ரோல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரு டீப் எடுத்து ஒரு ஸ்டிக் எடுத்து நல்லா ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். அந்த ரோல் எண்ட் ஆகும்போது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி உள்ளே விடணும், விட்டு மறுபடியும் இந்த மாதிரி ரோல் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ரோல் பண்ணி இதே மாதிரி நமக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரோல் பண்ணி ஒரே அளவில் ரெண்டு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம தடவி ஓட்டிடலாம். இந்த மாதிரி மிஸ் இந்த ரெண்டு இது செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா, இது என்ன பண்ண போகிறோம், இப்போ சைடில் அப்புறம் இந்த மாதிரி அந்த மூணு ரோல் எடுத்து நம்ம ஜடை பின்னுவோம்ல அந்த மாதிரி பின்னி எடுத்து வச்சுருக்கேன். ஏது இது வந்து கைப்பிடிக்கு, மேலே இருக்கு வர்ற கைப்பிடிக்காக இந்த இதை நான் பின்னி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இதை நீங்கள் சைடில் ஒட்டிட்டு அதுக்கு பின்னாடி எங்களுக்கு வருதோ உங்களுக்கு சென்டர் எது வருதோ அந்த இந்த மாதிரி கோர்த்து விட்டுட்டு அதுக்கு மேலே கம்மு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, சரி. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கீழே ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு கார்னர்லையும் ஒட்டணும். ஆ, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டு சைடும் கம்மா போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒட்டிட்டு கம்மு போட்டு ஒட்டிட்டு இதை மேலே வர்ற மாதிரி பண்ணணும். ஓகேவா, இப்போ கம்மு போட்டு ஒட்டிடலாமா? ஓகே, சைடில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு சைடில் கம் அப்ளை பண்ணிட்டு அந்த ரோல் எடுத்து வைக்கணும். எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. ஓகேவா, இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி இந்த தட்டி ஒட்டணும். ஓகேவா, ஓகேங்களா, எப்படின்னு தெரியுதா? அவ்வளோதான். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒட்டிக்கிறணும். ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒட்டிட்டு பாருங்க எது வரைக்கும் ஒட்டியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் மட்டும்தான் ஒட்டணும். ஓகேவா, இந்த மாதிரி ஒட்டிட்டு மேலே வந்துட்டு கைப்பிடியை ஒட்டிடலாம். இப்படி கைப்பிடியை கரெக்டாக சென்டர் வச்சுட்டு சென்டராக சொருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது மேலே கம்மை போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வெல்க்ரோ எடுத்து அதில் நமக்கு தேவையான அளவு சின்னதாக கட் பண்ணி இதில் இந்த மாதிரி சென்டராக இந்த மாதிரி சென்டராக ஒட்டியாச்சு. ஓகேவா, இந்த மாதிரி வெல்க்ரோவை சென்டராக வச்சு ஒட்டிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு அழகான
பேப்பர் பேக் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இப்போ அழகான ஒரு பேப்பர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஒரு பென்சில், ஸ்கெட்சு, உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அழகாக போட்டு வீட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வெளியே போகாதீங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டுக்கு உபயோகமான பொருட்களாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.